உள்ஒதுக்கீடு வேண்டும் என்கிற போராட்டத்தை துவக்கியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதை பற்றி அனைத்து கட்சி கூட்டத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட்டுகிற போது அதை ஆதரித்து எங்களுக்கு வலுவாக ஆதரவு குரல் கொடுத்தவர் அருமை தோழர் திருமாவளவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு உள்ஒதுக்கீடு நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்னெடுத்தவர்கள் மார்க்சிஸ்ட்கள், அதற்கு பக்கபலமாக இருந்தவர்கள் நாங்கள் என்று அன்றைக்கு சொன்னார்கள். எனவே இன்றைக்கு மத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மீது நமக்கு கூட பல ஆட்சேபனைகள் இருக்கிறது. அதில் பொருளாதார வரம்பு கூடாது என்று எல்லாருமே வற்புறுத்துகிறோம். எனவே இந்த நேரம் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு துர்பாக்கியம் இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை போல இந்த நாட்டிலே இருக்கிற சனாதன சக்திகள் மிக நுணுக்கமாக வேலை செய்திருக்கிறார்கள். எல்லா சாதிய அமைப்புகள் சாதி சமூக மக்களையும் பல்வேறு கூறுகளாக பிரித்து பிரித்து வைத்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்களா? வன்னியர்கள் எல்லாம் ஒரே வன்னியரா? பிள்ளைமாரெல்லாம் ஒரே வன்னியரா? செட்டியார் என்றால் அதில் எத்தனை செட்டியார்கள் பிரிவு இருக்கிறது? அதே போல தலித்து மக்களையும் கூட பல்வேறு பகுதிகளாக பிரித்து வைத்திருக்கிற கொடுமை இருக்கத்தான் செய்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக 24 மணி நேரமும் கடந்த 100 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற இடதுசாரிகளாக இருக்கிற மார்க்சிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட்கள் இருக்கிற முக்கியமான கடமை இந்த 3 தலித் அமைப்புகளையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு மகத்தான கடமை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு தலித்துகள் பெற வேண்டிய, பட்டியலின மக்கள் பெற வேண்டிய உரிமைகளை பெற முடியவில்லை. நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியவில்லை. கோயிலுக்கு சென்று வழிபட முடியவில்லை. விழுப்புரத்திலே இன்றும் நிலைமை பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். இன்றைக்கும் தீண்டாமை என்பது எத்தனையோ விதத்திலே ஒவ்வொரு மனிதனையும் தாக்கிக் கொண்டுதானே இருக்கிறது. இந்த நிரந்தர நோய்க்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால், அல்லது இந்த நிலைமை நீடிப்பதற்கு அடிப்படையான காரணம் என்று சொன்னால், தலித்து மக்களே பல்வேறு கூறுகளாக பிரிக்கப்பட்டிருப்பது தான். இடதுசாரிகளாக இருக்கிற எங்களுக்கு கூடுதலாக ஒரு பெருமை உண்டு. தமிழ்நாட்டிலே சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் போராடுவது நியாயமானது. அப்படிப்பட்ட போராட்டங்களிலே இதர சமுதாய மக்களையும் திரட்டி இந்த தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று போராடுகிற அப்படிப்பட்ட மகத்தான குணம் கொண்டவர்கள் தான் மேடையிலே இருக்கிற இடதுசாரிகள் என்பதை இந்த நேரம் திருநெல்வேலியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்படுகிறது. என்ன, நாங்கள் என்ன கஞ்சா வியாபாரம் செய்தோமா? கள்ளச்சாராய வியாபாரம் செய்தோமா? இல்லை. ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளை அந்த அலுவலகத்திலே பாதுகாத்தோம் என்பதுதான் எங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. பட்டியலினத்தை சார்ந்தவன் மணமகன், மறவர் சாதியை சார்ந்தவர் மணமகள், இரண்டு பேரும் விரும்பி திருமணம் செய்து கொள்ள எத்தனைத்தார்கள். அவர்களை கொலை செய்வதற்கு முயன்றபோது அவர்களாக எங்கள் அலுவலகத்துக்கு வந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம், அவ்வளவுதான். அதற்காக எங்கள் அலுவலகத்தையே தாக்குகிற அளவுக்கு ஆதிக்க சாதி மனோபாவம் இன்னும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அந்த 2 உயிர்களையும் பாதுகாத்து அந்த தம்பதிகளை பராமரித்து வைக்கிற பணியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடத்திய போராட்டம் என்பது அல்ல. இன்னைக்கு ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிறது. நாமெல்லாம் திமுக கூட்டணியிலே தான் இருக்கிறோம், ஒன்றுபட்டு நாம் செயல்படுகிறோம். ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஆணவ கொலை தடுப்பு சட்டம் என்பது வேண்டாம் என்று சொன்ன போது, நாங்கள் எல்லாம் கூட்டணியிலே இருந்தாலும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் அவசியம்தான் என்று சொன்னவர்கள் தான் அருமை தோழர் திருமாவர்களும் இடதுசாரிகளாக இருக்கிற மார்க்சிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும். கூட்டணி என்பது ஒன்றுதான், ஆனால் அதிலே ஒரு முரண்பாடு வருகிற போது, அதிலே மாறுபட்ட கொள்கைகள் என்று வருகிற போது, கொள்கையை விட்டு கொடுத்து நாம் கூட்டணியை நடத்த முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் தான் இன்னைக்கு இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள்.